இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மூன்றாம் எண்காரர்களின் பொதுவான குணங்களை பார்ப்போம். இவர்கள் மூன்றாம் தேதி, பன்னிரெண்டாம் தேதி, 21 மற்றும் 30 தேதிகளில் பிறந்திருப்பார்கள். தனக்கு மேலானவர்களின் கட்டளைகளை சிரமிக்கொண்டு உண்மையுடன் சலியாமல் உழைப்பார்கள். இவர்களுக்கு இயல்பாகவே அடக்கம், பொறுமை, பெரியோருக்கு கீழ்ப்படிதல் முதலிய குணங்கள் இருக்கும். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்றிருப்பார்கள். எல்லா காரியங்களிலும் நம்பக்கூடியபடி நாணயமாகவே நடந்து கொள்வார்கள். கௌரவத்தையும் நல்ல பெயரையும் உயிருக்கும் மேலாக மதிப்பார்கள். இவர்கள் தான் தன்னை விட பெரியோருக்கு அடங்கி நடப்பது போலவே தனக்கு கீழே இருப்பவர்களுக்கு நடக்க வேண்டும் என விரும்புவார்கள். இவர்கள் பெருத்த உழைப்பாளிகள். மற்றவர்களை அதிகாரம் செய்யும் போது மிகவும் கடினமான சித்தமுடையவர்கள் போல் தோன்றும் இவர்கள் உண்மையில் பொன்னான இருதயம் படைத்தவர்கள். பிறர் கஷ்டம் கண்டே உருகும் இயல்பினர். நியாயமான முறையிலேதான் எதையும் செய்வார்கள். ஆழ்ந்த மதப்பற்றுடைய இவர்கள் எந்த மதத்தினராக பிறந்தாலும் ஆசார சீலர்களாகவே காணப்படுவார்கள். பழைய கொள்கைகளிலும் பழக்க வழக்கங்களிலும் நம்பிக்கை உடைய இவர்கள் புதிய விடயங்களுக்கோ நாகரீக மாறுதல்களுக்கோ ஏசி உடன்பட மாட்டார்கள். நாகரீக மாந்தர்களுக்கு இவர்கள் பத்தாம் பசலி. முன்னோர்களையே பின்பற்றி நடப்பார்கள். தன்னிஷ்டப்படி ஒரு காரியத்தை செய்வது இவர்களிடம் கிடையாது. எப்படி செய்ய வேண்டியது நியாயமோ அப்படியே செய்வார்கள். எல்லோருக்கும் உதவ விரும்புவார்கள். இவர்கள் பிறரிடத்தில் ஒரு உதவியையும் கோர மாட்டார்கள். கௌரவத்தை விட்டு கொடுக்க விரும்பாமல் கஷ்டங்களை பிறர் உதவியின்றி சமாளிப்பார்கள். ஆனால் இவர்கள் இயற்கையிலேயே பெருந்தன்மை வாய்ந்தவர்களாதலால் பிறரிடம் எதையும் யாசிக்க விருப்பம் இருக்காது. சொந்த வேலைகளை விட பொது காரியங்களில் இவர்களுக்கு ஊக்கம் அதிகம் உண்டாகும். லாபம் ஏதுமில்லாத பொது காரியங்களில் இவர்களை காணலாம். இவர்கள் இடைவிடாத முயற்சியாலும் மேலான குணங்களாலும் உயர் பதவிகளை அடைகின்றனர். இவர்களில் மிக உன்னதமான நிலைகளில் உள்ளவர்கள் வாழ்க்கையை ஒட்டு நோக்கினால் எவரும் இவர்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்ல மாட்டார்கள். யோக்கியதைக்கு ஏற்ற பதவி என்றே தோன்றும். படிப்படியாகவே வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். சக்திக்கு மிஞ்சிய பதவிக்கு ஒரு காலம் ஆசைப்பட மாட்டார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியுடன் உண்மையாக பணியாற்றுவார்கள். இவர்களை தன்னம்பிக்கை உடையவர்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் என்று இரு பிரிவாக பிரிக்கலாம். தன்னம்பிக்கை உடையவர்கள் தாம் சரியென்று எண்ணும் எதையும் கூசாமல் பகிரங்கப்படுத்தி ஆதரவு தேடுவார்கள். பிறரிடம் ஒரு காலம் யோசனை கேட்க மாட்டார்கள். தீர்மானித்த பின்னர் எக்காரியமாயினும் எதிர்ப்பு ஏற்பட்டாலும் சிறிதும் பொருட்படுத்தாமல் தீவிரமாக காரியத்தில் இறங்கிவிடுவார்கள். பின்வாங்கவே மாட்டார்கள். விரோதிகள் எப்படிப்பட்டவர்களானாலும் அஞ்சாமல் போர் புரிவர். யுத்தத்தில் தோல்வியை விட மரணமே பெரிதென்று மதிப்பார்கள். மேன்மையான லட்சியங்களால் கவரப்பட்டு வாழ்க்கையை லட்சியவாதிகளாக இருந்து நடத்துவார்கள். லட்சியத்திற்காக சகலதையும் துறக்கவும் முன்வருவார்கள். இவர்களே மனிதரின் தேவர் என்று போற்றக்கூடியவர்கள். தன்னம்பிக்கை இல்லாதவர்களோ குடும்பத்தில் மூத்தோரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மனதில் தோன்றும் தீவிரமான எண்ணங்களை நசுக்கி விடுவார்கள். வயது வந்த பின்னர் சுதந்திரம் இருந்தாலும் குடும்ப கடமைகளும் பாசங்களும் இவர்களை தியாக பாதையில் செல்வதை தடுத்து சாதாரண மனிதர்களாக்கிவிடும். முடிவில் இவர்களுக்கு கண்ணியமான பெயர் மாத்திரம் உடையவராய் புகழையோ பெரும் பதவியையோ எதிர்பாராமலே உழைக்கும் நிலைமை ஏற்பட்டுவிடும். இவர்களே உலக வாழ்க்கைக்கு இன்றியமையாத தொழில்களில் ஈடுபட்டு உலகம் சரிவர நடக்க உதவுகின்றனர். குமாஸ்தாக்கள், காரியதரிசிகள் முதலிய சாதுவான மனிதர்களை காணப்படுபவர்களும் இவர்களே. பிறருக்கு உதவுவதில் ஆர்வமுடையவர்களாகவே என்றும் இருப்பார்கள். தன் குடும்பத்தினருக்கு எந்த தியாகத்தையும் செய்வார்கள். கூர்மையான அறிவும் உழைப்பும் இயற்கையாகவே உடையவர்களாதலால் சிறு வயதிலேயே புத்துசாலிகள் என்று பெயரெடுப்பார்கள். சுறுசுறுப்புடைய இந்த எண்ணின் பிறந்த சிறுவர் சிறுமியர் வகுப்பில் முதன்மையாகவே காணப்படுவார்கள். சிறு வயதிலேயே தன் பொறுப்பை உணர்ந்து யாவரும் மெச்சும்படி நடந்து கொள்வார்கள். இவர்களில் அநேகர் மிகச் சிறுவயதிலேயே குடும்ப பாரத்தை ஏற்கின்றனர். தர்மம் புரிதல் போன்ற விடயங்களில் தானாக புதிதாக ஒரு தர்ம ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க இவர்களுக்கு ஆர்வம் இராது. சரியாக நடந்து கொண்டிருக்கும் ஸ்தாபனங்களுக்கே உதவுவார். குடும்ப கௌரவம், தேச கௌரவம் இவைகளுக்காக போராடக்கூடிய இவர்கள் ஒரு காலம் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களில் பிரவேசிக்க மாட்டார்கள்.